மன்னார் திருக்கீதீஸ்வரம் ஆலயத்தில் கடந்த மாதம் இடம்பெற்ற சிவராத்திரி தினத்தை முன்னிட்டு மாந்தை லூர்து அணை திருத்தலத்துக்கு முன்பாக அலங்கார வளைவு அமைக்கப்பட்டிருந்தது. இந்த வளைவு ஒரு சிலரால் திட்டமிட்டு பிடுங்கி எறியப்பட்டமை மன்னார் மாவட்டத்தில் வாழும் கிறிஸ்தவ மற்றும் இந்து மக்களிடையே சலசலப்பை ஏற்படுத்தியிருந்தது. இந்த சம்பவம் தொடர்பாக மன்னார் மறைமாவட்ட ஆயர் இமானுவேல் பெர்னாண்டோ ஆண்டகை ஊடக அறிக்கை ஒன்றை விடுத்து கடந்த பங்குனி மாதம் 3ஆம் தேதி மாந்தை லூர்து அணை திருத்தலத்துக்கு முன்பாக நடைபெற்ற சம்பவம் தொடர்பாக தாம் மிகவும் மனம் வருந்துவதாக கூறியிருந்தார். இந்த நிலையில் திருக்கீதீஸ்வர ஆலயத்தின் அலங்கார நுழைவாயில் உடைக்கப்பட்ட சம்பவம் தொடர்பிலான விசாரணைகள் இன்று வெள்ளிக்கிழமை மன்னார் நீதிமன்றத்தில் இடம்பெற்ற போது சந்தேக நபர்கள் 10 பேர் மன்றில் முன்னிலையாகியிருந்தனர். இதன்போது விசாரணைகளை மேற்கொண்ட மன்னார் நீதவான் வழக்கு விசாரணையை எதிர்வரும் 28ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். இதேவேளை மன்னாரில் கத்தோலிக்க மதத்தை பற்றியும் ஆயர் குருக்களை பற்றியும் பத்திரிகைகளிலும் சமூக வலைதளங்களிலும் பிரசுரிக்கப்பட்டு வருகின்ற வேதனையான பதிவுகளை இட்டு கவலையடைவதாக மன்னார் மறைமாவட்ட கத்தோலிக்க ஆசிரியர் ஒன்றியம் தெரிவித்துள்ளது. மன்னார் மறைமாவட்ட கத்தோலிக்க ஆசிரியர் ஒன்றியம் இன்று வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையிலேயே இதனை தெரிவித்துள்ளது. திருக்கீதீஸ்வர சம்பவம் தொடர்பாக பக்கசார்பாகவும் நீதிக்கும் உண்மைக்கும் புறம்பாக செய்திகளை வெளியிட்ட ஊடகங்களையும் மன்னார் மறைமாவட்ட கத்தோலிக்க மக்களையும் கத்தோலிக்க குருக்களையும் தகாத வார்த்தைகளால் விமர்சித்தவர்களையும் அவமானப்படுத்தியவர்களையும் வன்மையாக கண்டிப்பதாக மன்னார் மறைமாவட்ட கத்தோலிக்க ஆசிரியர் சங்கம் தெரிவித்துள்ளது. சமூக பணிகளில் ஈடுபடும் குருக்களை வன்முறையாளர்களாக சித்தரித்தவர்களையும் முறைப்பாடிட்டவர்களையும் மிக மிக வன்மையாக கண்டிப்பதாக அந்த ஒன்றியம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் மன்னார் திருக்கேதீஸ்வரம் ஆலயத்தின் அலங்கார வளைவு உடைக்கப்பட்டமையையும் நந்திக்கொடி மிதிக்கப்பட்டமையையும் கண்டித்து நேற்று வியாழக்கிழமை மன்னாரில் அமைதியான முறையில் கவனயீர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. மன்னார் மாவட்ட இந்து குருமார் பேரவையின் தலைவர் தர்மகுமார குருக்கள் தலைமையில் இடம்பெற்ற இந்த கவனயீர்ப்பு போராட்டத்தில் திருக்கீதீஸ்வர ஆலய திருப்பணி சபையினர், இந்து மத குருக்கள், இந்து மக்கள் என பல நூற்றுக்கணக்கானவர்கள் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது.